நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேங்க. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் எல்லோரும் இந்நேரம் பூஜை பண்ணி சந்தோஷமாக உங்கள் உங்கள் குடும்பத்தோடைய சுற்றமைப்பு எல்லாரோடையும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் நானும் அதை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த விஷயத்தையும் அதாவது வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம் அப்படின்னு. அதே சமயம் ஒரு சின்ன விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து சர்க்கரை அப்புறம் அரிசி கல்லுப்பு இது எல்லாமே இந்த மூணுமே நான் வந்து அக்ஷய திருதிக்கும் சரி அந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கும் சரி வாங்கி அது பூஜையில் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். இது ஒரு பெரியவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. இது வந்து நிறைஞ்சு இருக்கணும் வீட்டில் அப்படிங்கிறது. குறிப்பாக உப்பு வந்து மகாலட்சுமிக்கு சமமாக சொல்லுவாங்க. அதனால் அந்த இதெல்லாம் வந்து இந்த நல்ல நாள் கிழமையில் குறிப்பாக இந்த ரெண்டு நாளும் இதை வாங்கி பூஜையில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கும் நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுதான் நேர்களோடு பகிர்ந்துக்கலாம். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன். விருப்பப்பட்டவங்க நல்லது நினைக்கிறவங்க இது நிச்சயமாக செய்யலாம். அதே மாதிரி பூஜையெல்லாம் முடித்தாச்சு. இன்றைக்கி யூஸ்வலாக என்னோடய பூஜையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்போம் அவங்களோட வீடியோவில். இதனால் முடிச்சுட்டு இதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நேர்கள் அனைவருக்கும் மற்றும் எல்லோருக்கும் எங்களோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.